நான் வந்து இது கோதுமை புல் வளர்த்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு நாலஞ்சு நாளுக்கு முடி போட்டது, கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் அதை கட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நர்சரியிலேருந்து நாங்கள் வந்து இந்த வெண்டைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய் அது மாதிரி விதையெல்லாம் வாங்கி வந்து ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்தோம், ஒரு இது கூட முளைக்கல. அதை விட பெட்டர் நம்மளே வந்து ஸ்ப்ரவுட்ஸ் தயார் பண்ணி இந்தமாதிரி வீட்டில் போடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். அந்த வெந்தயம் இந்த மாதிரி இதெல்லாம் கோதுமை இதெல்லாம் போட்டுக்கலாம் போல இருக்குது. ஏன்னா கடையில் வாங்க நர்சரியில் வாங்குறது முக்கால்வாசி வர்றதே இல்லை, விதை இங்கே போட்டாலும் வர்றதில்லை. அதனால் அப்புறம் வந்து இந்த கோதுமை புல்லை பற்றி நிறைய சொல்கிறாங்க இல்லைங்களா, பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து அது நம்ம புல் இந்த கோதுமை கோதுமையோட வீட்டு கிராஸ் பவுடர்னு விற்கிறாங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நிஜமாக வீட்டு கிராஸ் பவுடர் தானா, அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குமான்னு தெரியல. இது கோதுமையை வாங்கி ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம விதை போட்டுக்கலாம். தாராளமாக ஒரு மாற்றி ஒரு ஒன்று மாற்றி ஒன்று போட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு இதில் பெனிஃபிட்ஸும் இருக்குது, ஈஸியாகவும் நல்லா க்ரோத் நல்லா வருது. அதுக்கு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சவங்க. ஏற்கனவே நிறைய பேர் பற்றி வீடியோ வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்க்கல. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இதாகிடும்.